டெல்லியில் கடந்த வாரத்தை விட கொரோனா பரவல் சற்று குறைந்துள்ளது. டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால். மருத்துவர்கள், செவிலியர்கள், மருத்துவ பணியாளர்களை தாக்கினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். கொரோனாவில் இருந்து உலகம் மீண்டு விட்டது என்ற நல்ல செய்தியுடன் அடுத்த முறை பேசுகிறேன். பிரதமர் மோடி. பொது முடக்கத்தால் ஏற்படும் பாதிப்பிலிருந்து விவசாயிகளை காக்கும் பொருட்டு ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட அனைத்து சலுகைகளும் மேலும் ஒரு மாதத்திற்கு நீடித்து முதலமைச்சர் பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார். அமெரிக்காவில் கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் கொரோனாவால் 2494 பேர் உயிரிழந்துள்ளனர். அவசர கோலத்தில் அள்ளித்தெளித்த அரசின் நடவடிக்கையால் நோய் தொற்று பயம் மேலும் அதிகரிப்பு. அரசியல் விளம்பரத்திற்காக மக்களின் உயிரோடு விளையாடுவதை தமிழக அரசு தவிர்த்து விவேகத்துடன் செயல்பட வேண்டும். MK Stalin. கொரோனாவால் உயிரிழந்தோரின் உடல் அடக்கத்தில் குறுக்கிட்டால் 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படும் என அரசு சட்டம் இயற்றியுள்ளது. கொரோனா நோயாளிகளுக்கு பிளாஸ்மா சிகிச்சை மேற்கொள்ள அனுமதி கோரி கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. 1 வாரத்திற்குள் அனுமதி பெற்று பிளாஸ்மா தெரப்பி மூலம் தமிழகத்தில் கொரோனாவுக்கு சிகிச்சை. அமைச்சர் விஜயபாஸ்கர். தமிழகத்தில் புதிதாக 64 பேருக்கு கொரோனா பாதிப்பு. கொரோனா பாதித்தோரின் எண்ணிக்கை 1885 உயர்வு. தமிழக சுகாதாரத்துறை தகவல். கொரோனா தடுப்பு பணியில் மாநில அரசுகள் தீவிரம். மாநில அரசுகளுக்கு பிரதமர் மோடி பாராட்டு. OTT தளங்களில் தமிழ் திரைப்படங்களை நேரடியாக வெளியிடுவதற்கு மேலும் பல தயாரிப்பாளர்கள் ஆதரவு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள www.toptamilnews.com